नमस्ते श्री परमज्योति भगवती शरणम। இன்றைய அற்புதங்களை பார்க்கும் முன் ஸ்ரீ பகவான் நமக்கருளிய இன்றைய போதனையை கேட்போம்। சுக போகங்களுக்கு அடிமையான மனதில் தெளிவு இருக்காது। இன்றைய அற்புதத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்பவர் அவினாஷி குட்டகத்திலிருந்து ஸ்ரீதேவி। மே 2021 ஆலய தரிசனத்தில் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதியிடம் எங்கள் வீட்டில் பகவத் சாட்சாத்கார அற்புதங்கள் நிகழ்வதற்காக பிரார்த்தனை செய்தோம்। எங்கள் வீடு அன்பான ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் தெய்வீக இருப்பாக வேண்டும் என்று விரும்பினோம்। பிரார்த்தனைக்கு பின்னர் மதியம் 12:40 அளவில் ஸ்ரீ அம்மா பகவானின் ஸ்ரீமூர்த்தியிலிருந்து சந்தனம் வரத் துவங்கியது। 1:30 அளவில் ஸ்ரீமூர்த்தியிலிருந்து விபூதி வரத் துவங்கியது। நன்றி உணர்வால் எங்கள் கண்களில் கண்ணீர் நிரம்பியது। சபித்த வஸ்திர பகவான் ஸ்ரீமூர்த்தியிலிருந்து விபூதி வரத் துவங்கியது। இந்த அதி அற்புத நிகழ்வு அந்த மங்களகரமான நாளில் துவங்கியது। இந்த அற்புதங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்க நாங்கள் மூலமந்திரம் ஜபித்து கொண்டிருந்தோம்। அடுத்த நாள் அதே ஸ்ரீ அம்மா பகவான் ஸ்ரீமூர்த்தியிலிருந்து குங்குமம் வரத் துவங்கியது। எங்கள் கிராமமான குட்டகம், அண்டை கிராமங்கள் மற்றும் அவினாஷி மாவட்டத்தில் இருந்து இந்த பிரம்மாண்டமான அற்புதங்களை காண மக்கள் வந்தனர்। அந்த அற்புதங்கள் 84 நாட்களுக்கு தொடர்ந்து நிகழ்ந்தன। மக்கள் கூட்டம் கூட்டமாக இந்த அற்புதங்களை காண வந்து கொண்டே இருந்தனர்। பலர் ஸ்ரீமூர்த்தியில் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதியின் தெய்வீக சைத்தன்யத்தை அனுபவித்தனர்। எங்கள் வீடு தெய்வீக நறுமணத்தால் நிரம்பியது। வேறொரு ஆன்மீக லோகத்தில் இருப்பதை போன்ற உணர்வு ஏற்பட்டது। கோடான கோடி நன்றிகள் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான்। நன்றிகள், நமஸ்தே।